மகம் பிரபத்தி. ஏற்கனவே சுவாமிகள் தெரிவித்த கிரமத்தில் இந்த வருஷம் எட்டு வித்வான்களுக்கு சன்மானமானது ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. மேலத்திருமாளிகை சடகோபாச்சாரியர் சுவாமிக்கு அவருக்கு அந்த சன்மானமானது சுவாமியுடைய ஸ்மாரகமாக திருமாளிகையில ஒரு கல்யாணமோ ஒரு விசேஷங்கள்லாம் நடந்ததுன்னா பத்துருத்தர் அந்த இடத்துல கலந்து என்னன்னா அவ பீடத்துல உட்கார்ந்து இருப்பா, இவாளால உட்கார முடியாது, சில பல நிர்பந்தங்கள். ஆனால் அடியனுடைய மாதாமகருடைய சத்தியந்த பூர்த்தி நடந்த சமயத்தில் இந்த சுவாமியும் கடோபாச்சார சுவாமியும் இவருடைய பக்கத்து திருமாளி கீழ திருமாளிகள் சுவாமியும் ரெண்டு பேரும் அந்த சத்தியந்த பூர்த்தி கல்யாணம் நடக்கும்படியான சமயத்திலேயே சுவாமிக்கு ரெண்டு பக்கம் மதுரகவிகளும் நாதமணிகளும் போல இருந்து அந்த ஆழ்வார்த்தனுடைய கட்டுப்பாடுகளை எல்லாம் மீறினதாக இருந்தாலும் கூட சுவாமி எழுந்தருளி இருக்கும்படியான சமயத்திலே நாம இந்த கௌரவத்தை பார்க்க கூடாது என்று எழுந்தருளின ஒரு பெரிய மகத்தான சுவாமி. நல்ல தமிழில் நல்ல புலமை, தமிழ் பண்டிட்டாகவே அங்க ஸ்கூல்ல பணியாற்றினவர். அது தவிர சங்கீதத்திலேயும் நிறைய சம்பந்தம் உண்டு, சங்கீத கச்சேரிகளுக்கு உண்டான இதெல்லாம் எழுதக்கூடியவர். நித்திய கைங்கை ஆழ்வாருடைய கைங்கரியம் பண்ணி உபன்யாச கைங்கரியம் பண்ணக்கூடியவர். அப்படிப்பட்ட இந்த சுவாமியை கௌரவிக்கிறோம் ஒன்று. இரண்டாவது, விஜயவாடாவிலே எழுந்தருள் இருக்கும்படியான சுவாமி ஸ்ரீமானுவே உடையவர் சுவாமி என்ன திருநாமம். இந்த சுவாமி சுவாமியுடைய திருநாமம் உடைய ஹைதராபாத்தில் எழுந்தருள் இருந்த அண்ணங்கராச்சார சுவாமி இடத்திலே பாஷ்ய பகவத் விஷயாதிகள் எல்லாத்தையும் சேவிச்சு அதை ஏற்கனவே லௌகிக உத்தியோகத்திலே இன்சூரன்ஸ் கம்பெனியில உத்தியோகத்தில் இருந்தாலும் கூட முதலிலிருந்து இந்த பகவத் விஷயத்தை பிரச்சாரம் பண்ணுவதிலே இவருக்கு உண்டான ஊத்தம் என்பது இவ்வளவு அவ்வளவு என்று சொல்ல முடியாது. அப்படிப்பட்ட இப்பொழுதும் பகவத் விஷய காலத்தியம் இதுவரைக்கும் 30 தடவைக்கு மேலே பகவத் விஷயம் காலத்தியமும் சாதித்திருக்கிற பாக்கியத்தை பெற்றவர் ஆழ்வார். ஆந்திர தேசத்திலே இருக்கக்கூடிய பல பல யதிகள் இவரிடத்துலதான் பகவத் விஷய காலக்ஷேபம் பண்ணினவர்கள். அப்படிப்பட்ட இந்த ரெண்டு சுவாமிகளையும் கௌரவிக்கிறோம். அதுவும் இல்லாமல் அடியனுடைய திருத்தகப்பனார் ஸ்ரீமானுவே பிரபா ரங்கநாதாச்சார சுவாமி தேவப்பெருமானுடைய கோட்டியிலே அர்ப்பணித்து அந்த அத்தியாபக கைங்கரியத்திலே இருந்த காரணத்தினாலே அதன் அவருடைய ஸ்மாரகமாக இந்த வருடத்திலிருந்து ஒரு அத்தியாபக சுவாமியை கௌரவிக்க வேண்டும் என்பது அவருடைய திருவடி சம்பந்தம் பெற்றவர்கள் அவருடைய அபிமானிகளுக்கு ஒரு எண்ணம் தோன்றி அதற்காக இந்த வருடம் முதன் முதலாக கோவில் அத்தியாபகர் பாஷ்யம் சுவாமியை இந்த வருடம் கௌரவிக்கிறோம். அதாவது எங்கள் தகப்பனாருடைய திவ்ய பிரபந்த ஸ்மாரகமாக இந்த மூணு சுவாமிகளுக்கும் கௌரவம் நடக்கிறது. அப்புறம் நதியாளர்களும் எல்லாரும் அன்வைக்கிறோம். Oh.
முடி. அங்கெல்லாம்